இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இப்போ நிறைய நேயர்கள் வந்து நமக்கு இதில் கொடுத்துருந்தீங்க வாட்ஸ்அப்பில், இந்த இது சம்மந்தமாக நிறைய பேர் கேட்டிருந்ததில், அந்த வகையில் நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து நிறைய ஒரு வகையான கட்டுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போய் பார்த்தோம், தெய்வ கட்டு இருக்குது, குலதெய்வ கட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி இது சம்மந்தமாக கட்டு சம்மந்தமாக நிறைய விஷயங்களாக வந்திருந்ததுங்க. இந்த சர்வ கட்டுன்னு நம்ம சொல்லுவோம் தாந்திரிகத்தில், சரிங்களா? தாந்திரிகத்தில் சர்வ கட்டுன்னு சொல்கிறது இது எந்த விஷயமா வேணால் இருக்கலாம். அது வந்து மந்திர ரீதியாக இருக்கலாம். சில பேர் வந்து இந்த குலதெய்வ வழிபாடை வந்து செய்யாமல் அந்த இடத்துல போய் அடிச்சுப்பாங்க. நீங்கள் பெருசா, நான் பெருசா, நான் பெருசா, நீ பெருசான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு அந்த குலதெய்வத்தை கடைசியாக காய விட்டுருவாங்க. அந்த ஈகோ ப்ராப்ளம்னால நிறைய பேர் வழிபடாமல் போயிடுவாங்க. அப்போ இதனால் அந்த குடும்ப கட்டுக்கு ஏற்படும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும்னா அந்த தெய்வத்துக்கு வந்து சக்திகள் குறையுதுங்கிறது உண்மையே. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம பண்ணக்கூடிய பூஜைகள் புனஸ்காரங்கள் மூலமாகவும் அந்த தெய்வத்துக்கு ஒரு சக்தி ஏற்படுது. இது வந்து சயின்ஸுங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மெய்ஞானம். நான் சொல்லக்கூடியது இந்த விஞ்ஞானங்களில் மெய்ஞானம் சிறந்ததா விஞ்ஞானம் சிறந்ததானா அடியனோட ஆணித்தனமான தர்க்கம் என்ன. ஒரு விவாதத்துக்கு வந்தாலும் நான் சொல்ல இது கடமைப்பட்டிருக்கோங்க. ஏன்னா மெய்ஞானமே சிறந்தது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. அப்போ அந்த காலங்களிலே பார்த்தீங்கன்னா திருநள்ளார் கோயில் வந்திருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் சூரியனார் கோயிலாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பெரிய சயின்ஸ் கிடையாது, இதெல்லாம் கிடையாதுங்க. அப்போ அந்த காலங்களில் லாங்கிடியூட் லாட்டிடியூட் பார்த்து, அதாவது தீட்சரேகை அச்சரேகை பார்த்து இந்த இடத்துல சாட்டன் ரேஸ் வந்திருக்குன்னு நம்ம பாட்டம் பாட்டங்கம் பண்ணாங்கன்னா அப்போ எது சிறந்தது? மெய்ஞானமே சிறந்தது. அப்படிங்கும்போது அப்போ அந்த மெய்ஞான ரீதியான விஷயங்களில் வந்து வரும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுங்கிறதும் உண்மையே. அப்போ அந்த தெய்வத்துக்கு சக்தி போயிடுது. அப்போ சில பேருக்கு நாங்கள் போய் பார்க்குறது இந்த தேவ பிரசனங்கள் பார்ப்போம், அப்போ அஷ்டமங்கல பிரசனங்கள் பார்ப்போம். அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பேருக்கு இருக்காங்க, நான் சொல்கிறது நிறைய நல்லவங்க இருக்காங்க, சில கெட்டவர்களும் இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த தெய்வத்தோட ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அவங்க சக்தியை ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் ஒரு இதாக இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த குலதெய்வத்துக்கு வழிபாடு இல்லாத சில பேர் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் தெய்வத்தோட சக்தி போயிடும். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய வழிபாடுகள் இப்போ நீங்களே நல்ல வழிபாடுகள் செஞ்சுட்டே இருந்திருப்பீங்க, நிறைய நல்ல காரியங்களில் போயிட்டே இருக்கும், வீடே ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு ஸ்டேஜில் உங்களால் சாமி கூட கும்பிட முடியாத தன்மையும், சாமி மேலே ஒரு வெறுப்பும் ஏற்படும், சுவாமி பூஜை ரூமுக்கு கூட போக முடியாத தன்மைகள் வரும். ஆனால் மனசு சொல்லிகிட்டே இருக்கும், நம்ம சுவாமி கும்பிடலையே, நம்மளால் ஒரு சிந்தனையே இல்லாமல் இருக்கே இப்படின்லாம் சொல்லும். இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்காமலும் போகும். நான் சொல்கிறது பக்தி சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். சில பேருக்கு என்ன ஆகும், ஞானத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிந்தனை திறனோடு இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் அது ஒரு மாதிரி மதன் ஆகக்கூடிய தன்மைகள் வரும். இது என்ன, இது எதனால் வருதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தசாபூர்த்தி அந்தரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வேளை மாரக திசை வந்தோ, மாரக திசைன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய இடத்துக்கு, அதாவது இந்த உலகத்தை விட்டு வேற உலகத்துக்கு போகக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய தசை இருந்தாலோ, மாரக அந்தரம் இருந்தாலோ, மாரக புத்தி வந்தாலோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன நடக்கும், ஒருவேளை உங்களுக்கு பாதகாதிபதி திசையோ பாதகாதிபதி புத்தியோ, அதே மாதிரி கிரக யுக்தங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நடந்தோ, சரிங்களா? அந்த மாதிரி தன்மைகள் வந்து ராகு கேதுக்களோட சஞ்சாரங்கள் வரும்பொழுதும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதிரிகள்னாலேயோ, அவங்க மூதாதையர்கள் செய்த விஷயங்கள்னாலேயோ, பெரியவங்க ஈகோயிஸ்டான விஷயங்கள் பண்ணுறதுனாலையோ, இந்த மாதிரி விஷயங்கள்னால ஒரு சில கட்டுகள் அந்த குடும்பத்துக்குள்ளே வரும்பொழுது அந்த குடும்பங்களே ஸ்தம்பிச்சு போய் நின்று போயிருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே. அப்போ இது மூலமாக நம்ம எப்படி இதிலேருந்து வெளியே வர முடியுமா? 100% முடியும். இதுதான் சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் நமக்கு கொடுத்த விஷயங்கள். அந்த மந்திரத்தை வந்து நான் கீழேயே கமெண்ட் பாக்ஸில் நான் டைப் பண்ணுறேன். ஆனால் அது ஒரு லென்த்தான மந்திரம், அதை நான் டைப் பண்ணுறேன். அதை உங்களுக்கு இங்கிலீஷில் நான் டைப் பண்ணிடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த வழிபாடுகள் பண்ணுங்கள். அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு வாங்க. அதே போல் சில பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க, எனக்கு வந்து சில பேர் இந்த சொன்னாங்க, நான் போய் பார்த்தேன் அந்த இடத்துல, நான் போய் கேரளாவில் போய் பார்த்தேன், அங்கே நம்ம பார்க்கும்போது சொன்னாங்க இந்த தெய்வத்து மூலமாக இந்த மாதிரி ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு நான் என்ன வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சிம்பிளான மெத்தட் சொல்கிறேங்க. அது எந்த தெய்வத்திட்ட போய் சில விஷயங்கள், இது வந்து வைத்தறிச்சலில் பண்ணுறதுங்க. வைத்தறிச்சல்னா அவங்க உங்கள் மேலே தப்பான சிந்தனையில் இருந்துட்டு அங்கே போய் தெய்வத்திட்ட போய் மன்றாடி இருப்பாங்க. யாரையும் நம்ம குறை சொல்லவே கூடாது. ஒரு அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் பாவம் அவங்க போயிட்டு தெய்வத்தில் போய் இவங்க தப்பு பண்ணிட்டாங்க போல, தப்பு பண்ணிட்டாங்களாம் கூட பண்ணியிருந்திருக்கலாம். சில பேர் பர்பஸாக கூட பண்ணியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, அந்த தெய்வம் எந்த தெய்வத்தை சொல்கிறாங்களோ, உங்களுக்கு இந்த கோயிலில் தான் போய் இந்த மாதிரி ஆயிருக்கு, இந்த இடங்களுக்கு போய் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, சனிக்கிழமைகளில் அந்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிடுங்க. அவங்க என்ன மெத்தடாலஜி படி பண்ணாங்களோ எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவாங்க அதாவது என்ன சொல்கிறது மிளகு சாந்து அரைப்பாங்க சாந்து அரைக்கிறதுனா அரைச்சி மிளகாயை எடுத்து அப்புவாங்க சரிங்களா அப்போ அப்படி ஒரு வேளை அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே இடத்துக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணிடணும் சரிங்களா அதே மாதிரி ஒருவேளை சில கோயில்கள் இருக்குது உக்கிரமான சில தெய்வங்கள் இருக்குது அந்த கோயில்களில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா வேலில் நடுவேலில் கொண்டு போய் கோழியை குத்திடுவாங்க சரிங்களா இவங்களுக்கு ஒரு கோவத்தில் இதெல்லாம் பண்ணிடுவாங்க அப்போ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிடுவாங்க நீங்கள் இப்போ பிரசனம் எங்களுக்கு பார்க்க வரவங்களுக்குலாம் நம்ம சொல்லுவோம் அப்போ அதே கோயிலில் போய் நீங்கள் என்ன செய்யணும்னா அங்கே போய் அபிஷேக ஆராதனைகள் செஞ்சுட்டு வர்றதும் குறிப்பாக சனிக்கிழமைகளில் அபிஷேக ஆராதனைகளை பண்ணிட்டு வர்றதும் அதே மாதிரி உங்களுடைய திதி அந்த திதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விடாமல் இது நீங்கள் பண்ண வேண்டிய தெய்வம் யாரை வழிபடணும்னா சிவபெருமானை வழிபட்டுண்டே வர்றதும் அந்த வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிகிட்டே வர்றதும் இல்லை நான் வீட்டில் சிவ பூஜையெல்லாம் பண்ண மாட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தால் பக்கத்தில் பழமையான சிவாலயம் இருந்ததுன்னா உங்களுடைய ஜென்ம திதி காலங்களில் நீங்கள் போயிட்டு சிவபெருமானுக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கொடுத்துட்டு வர்றதும் அபிஷேக ஆராதனைகள் லைக் பால் அபிஷேகம் கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது எப்பேற்பட்ட சர்வ கட்டுகளும் உடையுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே இதை தவிர்த்து மந்திர ரீதியாக நீங்கள் என்னென்ன பிரயோகங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் விநாயகரோட மந்திரங்கள் பண்ணுங்கள் இதுக்கு நான் ஒரு ஸ்பெஷலான மந்திரம் நான் சொல்லித்தரேன் ஓம் க்ளாம் க்ளீம் கம்பதையே வர வரத மமதன தானிய ஸ்மிருத்தும் தேகி தேகி ஸ்வாஹா இந்த மந்திரத்தையும் நான் கீழே போடுறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் செய்யும் பொழுது என்ன ஆகும்னா இந்த மந்திரத்தோட தன்மை என்னென்னா உங்களுக்கு சர்வ இதுவும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து தனதானியங்கள் கிடைக்கும்னா இந்த கட்டு உடஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு செல்வங்கள் வேணும் இல்லையா இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செஞ்சுட்டு வர்றதும் குல தெய்வத்தை டெய்லியே கூப்பிடுறதும் அதே போல் அந்த ஈகோயிஸ்டான விஷயங்கள் இருந்ததுன்னா நீங்கள் அதை முன்னெடுத்து பெரியவங்கள்ட்ட போய் பேசி அந்த குலதெய்வ ஆராதனைகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிடுறதும் இந்த கோயில் பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு சுமூகமான விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும் ஒருவேளை அந்த தெய்வத்துக்கு வந்து பின்னப்பட்டிருந்தால் அதாவது கோயில் சிலைகள் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே பால் அடைஞ்சு சீதல் அடைஞ்சு கிடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருந்ததுன்னா உங்களால் முடிஞ்சது அட்லீஸ்ட் அந்த சிமெண்ட் கிராக் ஆகிருந்ததுன்னா உங்களால் முடிஞ்சது அந்த சிமெண்ட்டெல்லாம் வச்சு பூசுறது உங்கள் குலதெய்வ கோயிலில் போய் அந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வர்றது அதே மாதிரி ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி இடங்களுக்கு போய் இந்த மாதிரி மிளகா சாந்தா அப்புனாங்க கோழி வெட்டி போட்டாங்க இல்லை ஆடு வெட்டி போட்டாங்க எருமை வெட்டி போட்டாங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா அந்த கோயில்களுக்கு போய் உங்களால் முடிந்த சில விஷயங்கள் அதாவது ஒரு கோயில்களுக்கு திருப்பணிக்கு செய்கிறது அங்கே இருக்கக்கூடிய முடியாதவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கோயிலில் முடியாதவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு போய் படிக்க வைக்கிறது இந்த மாதிரி நல்ல காரியங்களும் நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது இந்த மாதிரி கட்டிலேருந்து நீங்கள் வெளியே வரலாம்ங்கிறதுலேருந்து எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அதே போல் குறிப்பாக இந்த யமகண்ட காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த யமகண்ட நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா தெரு நாய் சரிங்களா அந்த தெரு நாய்களுக்கு வந்து உணவு அளிச்சுட்டு வர்றதும் அதே மாதிரி ஜீவகாருண்யமான வாயில்லாத ஜீவன்களுக்கு அந்த யமகண்ட நேரத்தில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது மீன் கொடுத்துட்டு வர்றதும் ஒருவேளை உங்களுக்கு மாரகாதிபதி தசையாக இருந்தோ மாரகாதிபதி புத்தியாக இருக்கும் பட்சத்தில் இந்த உயிர் போகாமல் இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அந்த டயத்தில் வந்து வேகமாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் எஸ்கேப் ஆயிடுவீங்கன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே நாளை மற்றும் ஒரு பிரயோகத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்.